அவினாஷி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் எல்லாரும் பம்ப் ஹவுஸ் போனோம் பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை அறிவித்திருந்தோம். 20ஆம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதம் நாம் உட்காருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த புலி வருது அப்படின்னு 2 வருஷமாக புலி கிளம்பிருச்சு, இன்றைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சுன்னு அப்படியே இது போயிட்டே இருந்தான். இந்த ஆண்டு மழைப்பருவ காலத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்றால் மறுபடியும் ஒரு ஆண்டு நாம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் சொன்ன அடுத்த நாள் இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் போட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, வேக வேகமாக நடக்குது. அப்புறம் வேகமாக முதலமைச்சரை பார்க்குறாங்க. 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் மாநில அரசுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு இது வந்திருப்பது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சி. 10 நாளில் மாநில அரசு செய்திருக்கக்கூடிய அந்த வேலை, வேகம், ஆர்வம், 365 நாள் இருந்தால் தமிழகம் விவசாய பூமியாக மாறியிருக்கும். அதையும் வருகின்ற காலத்தில் அண்ணன் முத்துசாமி அவர்களும் தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சரும் செய்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. இது முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா நண்பர்களும் எங்களோட வந்தீங்க, நண்பர்களும் துருவி துருவி கேள்வி கேட்டீங்க, நண்பர்கள் இது நடக்குமான்னு கேட்டீங்க. நாங்கள் வேலையை தயாராக இருந்தோம், ஆயத்தமாக இருந்தோம், ஆனால் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல 20ஆம் தேதி உட்காருவதற்கு. அதற்கு முன்பே மாநில அரசு இதை செஞ்சிடணும், வேகமாக செய்யணும் அப்படின்னு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றி, இவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு அதுபோல் ஒரு அற்பத்தனமான அரசியலை செய்ய விரும்பலை. ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் கட்டுறவங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மக்களாக போராடியவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அது போன்ற சிறுபிள்ளைத்தனமான அரசியலுக்குள் நான் செல்ல விரும்பலை. அதனால் எல்லா மக்களுக்கும், இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி கடனை இந்த நேரத்தில் நாங்கள் செலுத்தி விடுகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.